கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் வந்து பார்க்க போகிறது கிறிஸ்மஸ் ட்ரீ. அது எங்கிருந்து வந்தது? அதாவது இந்த கிறிஸ்துவனுடைய பிறப்புக்கும் இந்த மரத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா என்றுதான் நம்ம வந்து பார்க்க போகிறது. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து ஜெர்மனிலிருந்து உற்பத்தியானது. ஜெர்மன் அந்த நாட்டார் வந்து ரோமா புரியிலிருந்து தான் அவங்களுக்கு கிடைச்சது. ரோமாபுரிக்கு கிடைச்சது வந்து பாபிலோனியர்கள், எகிப்தியர்கள் என்ற நாட்டில் இருந்த அந்த நபர்களிருந்து தான் இந்த ஆசாரத்தை கிடைத்தது. பாபிலோனியர் வந்து விசுவாசித்தது இந்த கிறிஸ்மஸ் டைமில் இருக்கிற அந்த மரத்தை குறித்து அவங்களுக்கு தெரியும். என்ன தெரியுமா? அது ஒரு கிழவிக்கதை. பாபிலோனில் வந்து உள்ள ஒரு கிழவிக்கதை. அங்கே ஒரு செத்த ஓக் மரம், அதனுடைய அந்த குச்சி இருந்தது. அதிலிருந்து ஒரு பச்சை மரம் வந்து வெளியே வந்தது. அது என்ன? அந்த செத்த மரம் வந்து நிம்ரோத், வேதத்தில் சொல்லியிருக்கல அந்த நபர். ஆனால் இந்த வந்து அந்த எவர்கிரீன் ட்ரீ, அதாவது வந்து எப்படி, அதாவது நித்தியமாக அது காஞ்சி போகாத ஒரு மரம் அதிலிருந்து உருவானது என்று சொல்லி அவர் நம்புகிறார்கள். இந்த உருவானது தமுஸ் என்ற முறையில் நிம்ரோது மறுபடியும் உயிரோடு வந்தது தான், தமுஸ் என்ற முறையில். ஆனால் அவங்களுக்கு இடையில் வந்து இந்த ஓக்கு மரம் வந்து பெரிய மதிப்புக்குரிய, மரியாதைக்குரிய ஒரு புனிதமான மரம் ஆகி காணப்பட்டது. ஆனால் எகிப்தியர்களுக்கு இந்த பாம், அதாவது வந்து பனைமரம் தான் அவருக்கு வந்து புனிதமாய் அவர்கள் வந்து பார்த்தது. ஆனால் ரோமா புரியல அவர்கள் வந்து ஃபிர் என்ற ஒரு மரம் இருக்குது, அதுதான் வந்து புனிதமாக அவர் பார்த்தது. இந்த மரங்களில் எல்லாம் இவங்க வந்து அந்த சிவப்பு சின்ன பெரி அப்படின்னு சொல்லும், ரெட் பெரி, அந்த சின்ன பழங்களால் அலங்காரம் பண்ணி அந்த சாட்டனேலியா என்று சொல்கிற ஒரு பண்டிகை உண்டு, அதாவது சனி பகவானுக்குள்ள ஒரு பண்டிகை. அந்த பண்டிகைக்கு அவர்கள் வந்து இதை டெக்கரேட் பண்ணும். அந்த நபர்கள் வந்து சனி பகவான் என்று சொல்லவில்லை, சாட்டனேலியா என்று தான் அதுக்கு அந்த பண்டிகைக்கு பெயர். எகிப்திலிருந்தான் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்தது. அது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னமே இந்த மரம் இருக்குது, அது புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மரம் வந்து கிறிஸ்து பிறந்தபோது வந்ததல்ல. டிசம்பர் 24 ஒரு பண்டிகையில், ஆதாம் ஏவாளனுடைய ஒரு பண்டிகையில் வந்து பயன்படுத்தின ஒரு மரம் தான் இது. அப்போது கிறிஸ்துவத்துக்கு முன்னமே இருந்ததுதான் இந்த ஆசாரம், சடங்கு ஆசாரம். அது வந்து இவங்க எல்லாம் வந்து அந்த புறஜாதிகள் கொண்டாடுகிற ஒரு சடங்கை அல்லது ஆசாரத்தை வந்து கிறிஸ்துவத்தில் வந்து இணைத்தது தான் வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ. வேதத்தில் இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் நடக்கக்கூடிய ஏராளமான காரியங்கள் வேதத்தில் சொல்லவில்லை. ஆனால் ஒன்று சொல்லியிருக்கு, இந்த மரத்தை குறித்து, கிறிஸ்மஸ் ட்ரீயை குறித்து சொல்லியிருக்குது. எங்கே? எரமியா 10:2-5 வரை உள்ள வசனங்கள் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து படிங்க. எரமியா 10:2-5 வரை உள்ள வசனங்களில் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எங்கேருந்து வந்தது நாங்கள் சொல்லியிருக்குது. நாங்கள் கர்த்தர் என்ன சொல்ல தெரியுமா? ஒருவன் காட்டில் போய் ஒரு தடியை வெட்டி, ஒரு மரத்தை வெட்டி, அவனுடைய கையால் வந்து ஒரு உருவம் அமைத்து, அது மழுவால் செதுக்கி ஒரு உருவம் வடிவமைத்து, அதில் வந்து பொன்னு வெள்ளி முதலாகிய காரியங்களை கொண்டு அதில் ஆணி அடித்து, சுத்தியில் ஆணி அடித்து, அது அசையாமல் இருக்கும்படியாக அதில் வந்து இந்த அலங்காரங்கள் எல்லாம் பண்ணது. பனைமரம் வந்து நேராக நிற்கும், எங்கேயும் போக முடியாது. அப்போ கர்த்தர் என்ன சொல்ல தெரியுமா? இதில் வந்து நீ வந்து என்ன தெரியுமா, நீ வந்து பயப்படக்கூடாது, அதுக்கு அசையவும் கிடையாது, அது ஒன்றுமே செய்ய முடியாது, அதுக்கு நன்மையும் திண்மையும் ஒன்றும் செய்ய முடியாது, அதனால் வந்து நீ பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறது. இப்போ இங்கே இப்போ நாம் பார்க்குற அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ என்ன என்று இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்போது இது வந்து 23 வசனத்திலே அங்கே சொல்லியிருக்கிறது. கர்த்தராகிய ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? ஐ நோ தட் த வே ஆஃப் மேன் இஸ் நாட் இன் ஹிம்செல்ஃப், மனிதனுடைய வழிகள் அவனுக்குள்ளே அல்ல. அப்போது அவனுடைய காலடிகளும் வந்து அவன் வைப்பதல்ல என்று. அப்போது
தேவன் தான் வந்து தன்னுடைய ஜனங்களை எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க வேண்டியது. தேவனுடைய வழிகளை மனிதனால வந்து புரிந்து கொள்ள முடியாது, அவருடைய வசனத்தினால அல்லாமல். இங்க வந்து நமக்கு புரிந்து கொள்ள முடியும், இந்த மரம் வந்து என்ன, தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் கிடையாது. இது இந்த புறஜாதிகள் மரத்தை கொண்டு வந்து வீட்டில் வந்து தலைகீழாக தொங்க போடுவாங்க. ஜெர்மனியில் அவங்க அது ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அங்கிருந்து அமெரிக்கா போனாங்க. இவங்க எல்லாம் வந்து இது அந்த கிறிஸ்மஸ் நாளில் வந்து ஒரு கொண்டாட்டம் மாதிரி, எந்த ஒரு பண்டிகை மாதிரி இதெல்லாம் வந்து இணக்கி வந்து செயல்பட்டது. ஆனால் கிறிஸ்துவனுடைய பிறப்புக்கும் கிறிஸ்துவனுடைய அந்த அந்த காரியங்களுக்கும் வந்து இது சம்மந்தமே கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொன்ன தெரியுமா, அவர் வருமளவும் 1 Corinthians 11 அவர் வருமளவும் அவருடைய மரணத்தை வந்து நினைவு கூற வேண்டும் என்றான் சொன்னது. அவருடைய பிறந்த நாளை கொண்டாடணும் என்று வேதம் எங்கேயும் சொல்லவில்லை. அவர் பிறந்தது உண்மைதான், ஆனால் டிசம்பர் மாதம் அவர் பிறக்கவில்லை. அது நம்ம வரலாறு பார்த்தால் அது நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அப்போது இந்த இந்த சடங்குகள் வந்து புறஜாதிகளுடைய சடங்கில் தான் அவங்க வந்து இந்த மரத்தை கட்டி தூக்குறது தெரியுமா, பில்லி சூன்யம் அந்த விச்சு எல்லாம் வந்து அந்த மாதிரி ஆளுகளை எல்லாம் வந்து பில்லி சூன்யம் பண்ணுற ஆளுகளை எல்லாம் வந்து வெளியே தள்ளுறதுக்கும் பிசாசு விரட்டுறதுக்கும் தான் வந்து இது. அப்போது இந்த மரம் வந்து செழிப்பு காட்டுகிறது, அதாவது வந்து ஃபெர்டிலிட்டி கல்ட், அந்த கல்ட்டிலிருந்து வந்தது தான் இந்த மரம். இவங்கள் வந்து புனிதமான ஸ்ப்ரே அவருடைய வீட்டில் வந்து அவர் அந்த தெளிக்கும் அந்த டைமில். அப்போது இந்த காடு வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கும். இந்த விண்டர் கடுமையான அந்த குளிர் நேரத்தில் காடு வந்து அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கும் என்று சொல்லி, அது ஒரு விண்டர் ஃபெஸ்டிவல் தான், அந்த ரோமா குறியில் விண்டர் ஃபெஸ்டிவல் தான். அப்போ அந்த மரத்திலிருந்து அந்த கிளைகள் எல்லாம் கொண்டு வந்து அது மற்ற நபர்களுக்கு பரிசாக விளங்கும். கிறிஸ்துமஸ் நாளில் வந்து இந்த பரிசு விளங்குறது அது வேதத்தில் கிடையாது. காரணம் அந்த வித்வான்கள் வந்து சாஸ்திரிகள் வந்து அவர் ஒருபோதும் வந்து அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் மரியாளுக்கு யோசப்புக்கு எல்லாம் கொடுக்கலை, கர்த்தருக்கு தான் கொடுத்தது. அதாவது அன்ற காலகட்டத்தில் அரசனுடைய முன்பதாக வரும்பொழுது அவர் ஒரு காணிக்கை இல்லாமல் ஒரு கிஃப்ட் இல்லாமல் வரக்கூடாது, அந்த வழக்கம்தான் வந்து இவங்கள் வந்து செஞ்சது. தவிர ஒவ்வொருத்தருக்கும் வந்து அங்கே இவங்க இங்கே கிஃப்ட் கொடுக்கறது, அங்கே கிஃப்ட் கொடுக்கறது, அந்த மாதிரி எல்லாமே ஒன்றும் நடந்தது கிடையாது. அப்போ அது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அது வேதபூர்வம் அல்ல. இவங்க வந்து ரோமாபுரியில் உள்ள நபர்கள் தான் இதெல்லாம் பண்ணது அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு கொண்டாட்டம் மாதிரி. ஆனால் அந்த எதனால கொண்டாடுறது, கிறிஸ்து எதுக்கு வந்த, இதெல்லாம் அவங்க வந்து யோசிக்கிறது இல்லை. கொஞ்சம் மரம் வேணும், அந்த அதில் மரத்தில் வந்து பெல்லு இதெல்லாம் வந்து தொங்க விட்டு பயங்கரமாக வந்து நட்சத்திரம் எல்லாம் போட்டு பயங்கர பாட்டெல்லாம் பாடி, ஆனால் ரட்சிப்பு என்னன்னு தெரியாத நபர்கள், கர்த்தர் என்னன்னு தெரியாத நபர்கள் இப்பேற்பட்ட பண்டிகை எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. அப்போ இதில் வந்து நாம் பார்க்கும் பொழுது காரியங்கள் எல்லாம் வந்து வேதத்தின் அடிப்படையில் அல்ல என்று நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். நாம் என்ன பண்ண வேண்டும், தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையில் என்ன சொல்லியிருக்கிறது என்று நாம் கூர்மையாக கவனிக்க வேண்டும், தேவனை வந்து கீழ்ப்படிய வேண்டும். Romans 8:7 படித்து பாருங்கள். நம்மளுடைய கற்பனையில் வந்து நம்ம உருவாக்கி ஒரு காரியம் நம்ம செய்யக்கூடாது. கர்த்தருடைய மரணத்தை தான் வந்து நான் நினைவு கூற வேண்டும், அவருடைய பிறந்த நாளை வந்து நினைவு கூற எங்கேயும் வந்து கட்டளையும் கிடையாது. அவர் எப்போ பிறந்தது என்ற ஒரு கணக்கும் வேறு மீதி எல்லா காரியங்கள்லையும் வந்து வருடம் நாள் எல்லாம் போட்டிருக்கான. வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு அது எப்போ என்று யாருக்குமே தெரியாது. ஆனால் அவருடைய மரணத்தை வந்து நாம் பிரஸ்தாவம் பண்ணும்படி என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து வேதத்தின் அடிப்படையில் உள்ள ஒரு காரியம் கிடையாது, புறஜாதிகளுடைய சடங்காசாரத்தில் பண்டிகைக்கு அவர் கொண்டாடுகிற அந்த மரம் வச்சால் வந்த உயிர் நமக்கு வந்து நித்தியமான உயிர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த உயிரை காட்டக்கூடிய, பாதுகாப்பை காட்டக்கூடிய ஒரு காரியம் தான் இந்த மரம். அது ரொம்ப மோசமான காரியங்கள் அதுக்கு பின்னாடி இருக்கிறது. அது நான் இதில் இந்த வீடியோவில் சொல்ல விரும்பவில்லை, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒவ்வொரு கோயில்கள்லேயும் என்ன கிறிஸ்துவர்கள் என்று சொல்கிற சபைகளிலேயும் வந்து அவருடைய சர்ச்சை பில்டிங்க்கு முன்னாடி வந்து பெரிய கொடி மரம் இருக்கும். அது என்ன என்று நான் சொல்ல விரும்பலை, உங்களுக்கு தெரியும். எல்லா இடத்துலையும் இந்த கொடி மரங்கள் இருக்கும். அப்போது இது வந்து கிறிஸ்துவ மார்க்கத்தினுடைய அல்லது கிறிஸ்துவத்தினுடைய ஒரு சடங்காசாரமே கிடையாது. இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பது உண்மைதான், ஆனால் எப்போ பிறந்தது என்று கரெக்டாக வேதம் நமக்கு சொல்லவில்லை.
நமக்கு ஒரு யூகம் தான் இருக்கும் இப்போ இந்த காலகட்டத்தில் பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த டிசம்பர் 25 வந்து டிசம்பர் மாதம் வந்து அந்த வேதத்தில் நாம் பார்த்தாலும் வரலாறில் பார்த்தாலும் அங்கே வந்து மெய்ப்பர்கள் மந்தைகளை மெய்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையின் டிசம்பர் மாதத்தில் அங்கே ஒருபோதும் இருக்காது என்று நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அதனால் இந்த கிறிஸ்மஸ் நாளில் கிறிஸ்மஸ் ட்ரீ கிடையாது, சாண்டா க்ளோஸும் கிடையாது, நட்சத்திரமும் கிடையாது, அந்த வித்வான்களும் கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து தான் வந்து அற்புதமான தேவன் என்று புரிந்து கொண்டு அவரை தொழுது கொண்டு அவரே கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாக ஏற்றுக்கொண்டு அவருக்காக நாம் வாழ வேண்டும். இந்த டிசம்பர் மாதத்தில் வந்து தேவையில்லாமல் உலகத்தாரே மாதிரி நாம் வந்து நடக்கக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Thank you.